வெளியில தான் சும்மச்சும் எல்லாம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த கலெக்ஷன்லாம் வந்து யூனிக் கலெக்ஷனுங்க. அந்த கெம்பு, அந்த கோல்டு பீட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தங்கத்தில், தங்க நகையில் நீங்கள் வந்து ஆன்டிக்கில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது அப்படியே உங்களுக்கு வந்து வெளியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் எல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டில் மட்டும்தான் போடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம், சாஸ்தா சில்வர் தான். ஸோ இது தெற்கு கோபுரம்க்கு அப்படியே எதிர்த்தாப்பில் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபினிஷிங் சில்வர் இவங்கக்கிட்ட அதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வந்து பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க பார்ப்போம் அது என்னென்ன மாதிரி கலெக்ஷன் இருக்குது, என்ன டிசைனில் இப்போ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார், நம்ம ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். ஷாப்புக்குள்ள வந்த உடனே ஒரு ஹாப்பினஸ் ஆயிருங்க. ஸோ எதை வாங்குறது எதை விடுறது வந்தோடனே அவங்க அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கனாலே தெரியுதா, எக்கச்சக்க கலெக்ஷன் நெக்லஸ்லேருந்து. ஸோ அண்ணாட்டையும் பேசுவோம் என்னென்ன மாதிரி இப்போ டிசைன் கலெக்ஷன் எல்லாமே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய் நான் எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். நாங்களும் என்னென்ன டிசைன்ஸ் இப்போ வந்திருக்கு, இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்க்க போகிறோம் மேம்? ஆன்டிக் கலெக்ஷன் வந்துருக்கு, அதிலே நவரத்ன டைமண்ட்ஸ் இதெல்லாம் வந்துருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் மேம். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய கலெக்ஷன் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே நெக்லஸ் செட்டு, எல்லாமே வந்து சில்வர், சில்வரில் பாலிஷ்டும் உங்களுக்கு, கோல்டு பாலிஷ்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஆன்டிக்லேயே உங்களுக்கு வந்து நிறைய அட்டிக டிசைன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி, இது வந்து நவரத்னா. இதில் ஆனால் ஒரு ஸ்பெஷாலிட்டியும் ஒன்று இருக்குது, இது இந்த சைடும் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்லேயும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆன்டிக் கலெக்ஷன், இது டெம்பிள் கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெம்பிள் டிசைனு, இது வந்து ஆன்டிக் கலெக்ஷன். இதோட ஃபினிஷிங்கே பாருங்களேன், அந்த கொஞ்சம் டல் ஃபினிஷிங் தான் இருக்கும், சூப்பராக இருக்கு. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் சார்? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட்டா இல்லை சில்வர்? இது வந்து பீஸ் ரேட்டில் தான் மேம் வரும். பீஸ் ரேட்டு தான் வரும். ஆமாம் மேம். ஒன்றுக்குமே அவங்க வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டாங்க. இப்போ இந்த நெக்லஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 12,500 ருபீஸ் இல்லையா? எஸ் மேம். நெக்ஸ்ட் பாருங்க, நவரத்ன செட்டு மேம். ஓ, இது நவரத்னா, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு, இது ஒன் சைடு நவரத்னா, இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனு, இந்த க்ரீனே அழகாக இருக்குது. இந்த ஸ்டோனோட குவாலிட்டியே சூப்பராக இருக்குது. அந்த கோல்டில் என்ன ஃபினிஷிங் இருக்குமோ அதே அப்படியே உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பீஸ் ரேட்டு தான் இல்லையா? பீஸ் ரேட்டு தான். இது வந்து நீங்கள் டேக் போடுவீங்களா இல்லை இதுக்கு செயின் வேணும்னா செயின் வாங்கிக்கலாம். பேக் செயினும் நம்ம போட்டுக்கலாம் மேம், இல்லை இதில் ரோப் போட்டு போடணும்னாலும் போட்டுக்கலாம் மேம், போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது செம்மையான பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 14,700 ருபீஸ். இது பாருங்கள் லட்சுமி செட்டு மேம், இது லக்ஷ்மி, இந்த ரூபி ஸ்டோன்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பட்டையாக வேணும், ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,400 ருபீஸ். இதெல்லாம் எத்தனை கிராம் வருது அப்படி ஏதாவது இருக்கா? கிராம் கணக்கு இருக்குமா? இது கிராம் கணக்கு வராது மேம், பீஸ் கணக்கு தான் வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது நம்ம சில்வர் ப்ளஸ் கோல்டு பாலிஷ், இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஆவரேஜ் பண்ணி தான் கணக்கு பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப இது நம்ம வெயிட்டில் வராது, உங்களுக்கு ரேட்டில் மட்டும் தான் வரும். ஸோ இது எல்லாமே பீஸ் கணக்கு தாங்க, ஏன்னா இந்த ஸ்டோனு இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து அதுக்கான பைசா தான் போடுறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்ப்போம். உங்களுக்கு நான் டிசைன்ஸ் காமிக்கிறேன், நிறைய டிசைன்ஸ் இருக்கு இவங்க கிட்ட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காசு ஓடது, இது ரூபி ஸ்டோன் மேம், அதுலேயே வந்து க்ரீன் கலர். ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வந்துடும், அந்த ஃபினிஷிங்குமே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8,300 ருபீஸ். ஓகேங்களா, நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதுவும் வந்து டெம்பிள் கலெக்ஷன் ஆனால் காமிக்கிற மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோனு, அந்த ரூபி, அந்த கீழே இருக்கிற பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பால்ஸோடையே வந்துடும், ரொம்ப அழகான டிசைனு. இது வந்து உங்களுக்கு நெக்லஸ் மட்டும் கிடையாது, இது வந்து நீங்கள் ஆரம் வேணும்னாலும் இந்த மாதிரியே கிடைக்கும். ஏய், இது செம்மையான கலெக்ஷனுங்க. அட்டிகையிலே வந்து ரெண்டு டிசைன், ரெண்டு சைடு போடலாம் இல்லையா, ஒரே பைசால நீங்கள் ரெண்டு கலரும் மாற்றிக்கலாம். இது வந்து க்ரீனு, அந்த பாட்டில் க்ரீனோட அந்த ஸ்டோன் லுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அந்த பெண்டனே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் அப்படியே நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த இதுவுமே வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. இது வந்து ரெண்டு சைடு, ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலரு, இன்னொரு சைடு வந்து க்ரீன் கலர். ஸோ இது வந்தோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,300 ருபீஸுங்க. இது ஆனால் அந்த கோல்டு, இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து சில்வர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட போகும்போது கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. இதெல்லாம் என்னதுண்ணா? இதுவும் நெக்லஸ் தான். இது நெக்லஸ் தான் மேம். ஓகே, இப்போ வந்து ஆன்டிக்கில் வருது. ஓகே, ஆன்டிக். இது வந்து ஒரு மாதிரி ட்ரெண்டியாக, இப்போ நீங்கள் சுடிதார் சிங்கிள் பீசஸ் மட்டும் போடுறாங்க, ஈவினிங் பார்ட்டிக்கெலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பட்டு பாவடைக்கெலாம் குட்டீஸ்களுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிம்பிளாக போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வித்தவுட் இருக்காது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இது வந்து வெயிட்டுமே ரொம்ப கம்மியாக தான் மேம் வரும். அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 7,300 வரும். இது பார்த்தீங்கன்னா 19,300 வரும். வெயிட்டு, இது வெயிட்டு கம்மி, அதனால வந்து நம்ம இதுவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீசஸ் கூட எடுத்துக்கலாம். இது 7,300 ரூபா கிட்ட வருதுங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்ப்போம். இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்ன மாதிரி இது வந்து ட்ரெடிஷ்னல் தான், எப்போவுமே வந்து அந்த பழைய காலத்து மாடல் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த டாலர் எப்போவுமே வந்துடும். இது எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஆன்டிக் இந்த மயிலோடையே வந்துடுது. இப்போ வந்து இது யங்ஸ்டர் யங் கேர்ள்ஸ் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அட்டிகானா ஒரு காலத்தில் நம்ம பாட்டி அந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பாங்க, பட் இது யார் வேணாலும் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாங்க. நெக்லஸ்ஸு இதுவும் வந்து அட்டிக டைப் கிடையாது. இது ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெண்டியான ஒரு நெக்லஸ்ஸு. இது இந்த பால்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நெக்லஸ்ஸு. இது நீங்கள் எதில் வேணாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. லக்ஷ்மியோடு வந்துடுது கீழே அந்த ஒயிட் ஸ்டோனு எல்லாமே. இதில் வந்து கலர்ஸ் இருக்கு இல்லைனா, இதில் க்ரீன் இருக்கு, ரெட் இருக்கு, ஒயிட் இருக்கு, இது மாதிரி மல்டிபிள் கலர் இருக்கு. கலர் இருக்கும். இப்போ டமாட்டா இருக்குது, க்ரீன் மட்டும் இருக்குது. இதை நம்ம கேட்டிங்கன்னா நீ எந்த கலரில் கேட்டீங்கன்னா நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு சொன்னீங்கன்னா தாராளமாக கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,900 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் வந்து ஒரு மாதிரி செம்மையான கலெக்ஷன் தான். இது மயிலோட சேர்ந்து இந்த மாதிரி வந்துடுது, மாங்காய் டிசைனோட. இது வந்து ரெகுலர் நம்மளோட நெக்லஸ் வரும் இல்லையா, ட்ரெடிஷ்னலாக போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நெக்லஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது டெம்பிள் கலெக்ஷன் மேம். டெம்பிள் கலெக்ஷனே நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஒட்டியானம், சோக்கர், நெக்லஸ்ஸு, ஹாரம், ஜிம்மிக்கி, இது எல்லாமே இருக்குது மேம். லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வர நம்மகிட்ட எல்லாமே இருக்குது மேம். ஓகே, ஸோ இது ஓவரால் பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீஸ் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒட்டியானலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க, பட் நான் கையில் எடுக்க போகும்போது அது வெயிட்டே கிடையாது. ரொம்ப அழகான பீஸு. ஃபுல்லாக வந்து இந்த நகாஸ் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஆனால் இது ஆன்டிக் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ சார், இது வெயிட்டாக இல்லை இதுவும் பீஸ் கணக்கு? இதுவும் பீஸ் கணக்கு தான் மேம். இது வந்து 26,000ங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ரோப் வந்து போட்டு கொடுத்துருவாங்க, இல்லை உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த செயினே வேணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா செயினே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. நான் உங்களுக்காக வந்து இந்த வீடியோக்கு வந்து என்னால் எல்லாமே காமிக்க முடியாதுங்கிறனால சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ இதெல்லாம்னா இது செட்டு இல்லையா? இது செட்டு மேம். இது நம்ம தனியாகவும் எடுத்துக்கலாம், எல்லாமே தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம் மேம், இல்லை செட்டாக கூட எடுத்துக்கலாம். செட்டாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மேட்ச் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. இல்லைங்க எனக்கு நெக்லஸ் மட்டும் போதுன்னா நீங்கள் நெக்லஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆரமும் ஆல்சோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆரமும் வாங்கிக்கலாம். ஜிமிக்கி கலெக்ஷன்லேருந்து நிறைய அவங்க கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த வந்து ரூபி ஸ்டோன் சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த இதில் வந்து இது வந்து க்ரீன் கெம்பு ஸ்டோனு, அது வந்து ரெட் கலரில் இருக்கும். இது வந்து இந்த க்ரீன் கலராக இருக்குது. இதிலே நீங்கள் ரெட்டு கேட்டீங்கனாலும் ரெட்டும் இருக்குது. சைஸ் வந்து நிறையா இருக்குது, சைஸ் நிறையா இருக்குது, கலெக்ஷனும் அதிகமாக இருக்குது மேம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜிமிக்கி கலெக்ஷனும் வாங்க உங்களுக்கு. நான் நிறைய ஜிமிக்கினா ஜிமிக்கிக்கு தனியாக வீடியோ போடுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஒரு பீஸு சிங்கிள் சிங்கிளாக தான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பாருங்கள், இது வந்து உண்மையிலே வந்து செம்மையான பீஸுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஆன்டிக் கலெக்ஷனு. இது எல்லாமே நகாஸ் டிசைனு. ஒன்று ஒன்றுமே வந்து எப்படி கோல்டில் அவங்க வந்து பண்ணுறாங்களோ இது எல்லாமே கை வேலைப்பாடு. இது மேக்ஸிமம் உங்களுக்கு மிஷின்ஸ் வந்து வராது, அந்த கட்டு எல்லாமே. ஏன்னா இந்த மயிலோட தோகையில் இருந்த இந்த பீட்ஸு எல்லா டிசைனுமே உங்களுக்கு வந்து அதில் தெரிகிற மாதிரி இருக்கணும். இது வந்து உங்களுக்கு ஹாரம் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். இது வந்து ஷேப்பு இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும்.
வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து நீங்க ரோப் வேணும்னா ரோப் வாங்கிக்கலாம், இல்லைங்க எனக்கு செயினே போட்டுக்கொடுங்கனால செயின் மட்டும் அதை எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து ஒரு மாதிரி மாலையே ரொம்ப அழகா இருக்கு. இல்லை எனக்கு இந்த நெக்லஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் இந்த நெக்லஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நெக்லஸே பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த யானைலாம் தனித்தனியாக தெரியுது பாருங்கள், யானை வித் அதில் லக்ஷ்மியும் வருது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,000. இது இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் ஸ்டோனு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெம்பு கல்லெல்லாம் ரொம்ப க்ரேஸாக இருப்பாங்க. ஏன்னா ஆன்டிக்னு போயிட்டாலே நமக்கு வந்து அந்த கெம்பு ஸ்டோன் மேலே தான் அந்த க்ரேஸே இருக்கும். இந்த நெக்லஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கெம்பு ஸ்டோனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸு பாலு எல்லாமே இருக்கும், பேர்லு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதில் அந்த லக்ஷ்மிலாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து ஆன்டிக்கு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் வந்து கொஞ்சம் நம்ம வைக்க போகும்போது யோசிச்சு யோசிச்சு வைப்போம் உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. வச்சு காமிக்கிறேன். அந்த கெம்பு ஸ்டோனுமே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். இதோடய ஒர்க்குமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 20,000ங்க ஆன்டிக். இதுமே ரீபாலிஷ் எல்லாமே பண்ணிக்கலாம்ல சார். இதுமே ரீபாலிஷ் எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். சோக்கருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ். கழுத்து சின்னவங்க சின்னதா இருந்தா இந்த மாதிரி போட்டுக்கலாம். பேபிஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிராண்டா அந்த பட்டு பாவாடை எல்லாம் போட போகும்போது போடுவோம். இதுமே ரொம்ப அழகான டிசைன் பேபிக்கு. அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு வந்து நல்ல கிராண்டா வேணும், ஆன்டிக் கலெக்ஷன்ல வேணும், கெம்ப்ல வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்களேன் அதோட லுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு டிசைன். இது வந்து நிறையா வந்து ஸ்டோன்ஸு இந்த பீட்ஸு இந்த மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் கம்மியாக வேணும். இதெல்லாம் பாருங்கள், இது யூனிக் பீஸுங்க. நீங்கள் எங்கே தேடினாலும் இது கிடைக்குமாலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் சாஸ்தா வந்தால் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது அந்த யானையோட ஃபினிஷிங்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் போடணும், வேறு எதுவுமே போட்டால் அது அழகே தெரியாது. பட் இது மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் எல்லாம் ஸ்டார்டிங் அப்படின்னா இந்த சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்னது வந்து 12,200 ருபீஸ். இந்த பெருசு இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,900 ரூபாய், 23,000. இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ சிஓடி கிடையாது இல்லையா? சிஓடி கிடையாது. ஸோ நிறைய பேர் சிஓடி இருக்கா இருக்கான்னு கேட்பீங்க, பட் சிஓடி கிடையாது. நீங்கள் இது எந்த ஊரில் இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தாலும் இது இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நகாஸ் ஜிமிக்கு மேம், இது ஃபங்க்ஷனுக்கு இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் கிடையாது, எல்லாமே லோ வெயிட் தான். பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து இது வந்து கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். வெயிட்டாக இருக்கும் நம்ம நினைப்போம். ஸோ பட் இது எதுவுமே வந்து வெயிட் கிடையாது, ஆனால் பட் பயங்கர கிராண்டாக இருக்கும். ஒரு ஒரு ஜிமிக்கி வந்து பார்த்தீங்கன்னாலே இந்த ஜிமிக்கி எடுக்கிறேன் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வெயிட்டே இல்லை அவ்வளோ தூரத்துக்கு. நீங்கள் காதில் கொஞ்சம் நேரம் போட்டுட்ருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு வெயிட் இருக்காது. இது எல்லாமே பீசஸ் தான். இது வந்து 10,000 ருபீஸ். இது வந்து இல்லைங்க எனக்கு ஸ்டோன் வேணாம், எனக்கு வந்து நகாஸ்லேயே நல்ல பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரெண்டிங்கில் போகிற ஜிமிக்கி. இந்த ரெண்டு சைடுமே மயில் வரும். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற பீட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பெரிய சைஸு ஒரு ஃபேஸுக்கு. நிறைய பேர் வந்து வெறும் ஜிமிக்கி மட்டும் போடுவாங்க, வேறு கழுத்துக்கு கூட நெக்லஸ்லாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஹெவி ஒரு ஜிமிக்கி போட்டுட்டு அந்த சில்க் சாரி கட்ட போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும், அட்டகாசமாக. இதெல்லாம் வெயிட் இல்லைங்க அவ்வளோ தூரத்துக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கோல்டுக்கு என்ன ஸ்க்ரூ பேக் கொடுக்குறாங்களோ அதே ஸ்க்ரூ பேக் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் திருகாணி மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் நிற்காதுமா அப்படின்னு இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ பேக் கொடுத்துருவாங்க. கோல்டுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல சொல்ல நிறைய அடிக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து இப்போ மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி வேர் மாதிரி தான் போடுவாங்க, அதுக்கு நம்ம ஜிமிக்கி போட்டால் செட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாந்துபாலியே, ஆனால் சாந்துபாலி இருக்கான்னு தான் கேட்டேன். அதில் இவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க, ஒன்றொன்று ஒரு ஒரு வெரைட்டியாக இருந்தது. உங்களுக்கு அதில் ஒன்று ரெண்டு நான் வந்து உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த டபுள் சாந்தே சொல்லலாம், சாந்துனா சந்திரன், ஸோ சாந்துபாலி. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், இது வந்து அந்த குப்து பூசல் டிசைன்லேயே உங்களுக்கு வந்துடுது. அந்த கெம்பு ஸ்டோனோட கீழே வந்து அந்த பேர்ல்ஸோட வந்துடுது. இந்த டபுள் லேயரில் அந்த சாந்து வந்துடுது. மேலேயுமே அந்த இதெல்லாம் ஒரிஜினல் பேர்ல்ஸ் தானே? ஒரிஜினல் பேர்ல்ஸ் தான். இது எல்லாமே ஒரிஜினல் பேர்ல்ஸ் தாங்க. ஸோ இது பாசி கிடையாது. இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லாமே பீசஸ் ரேட்டு தான். சிலது நான் பீசஸ் ரேட் சொல்லலைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன். இதுவுமே ரொம்ப அழகான டிசைன், சிம்பிளாக வேணும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப
அழகான டிசைனுங்க. லக்ஷ்மி கீழே அந்த தாமரை பூவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு லீஃப்லாம் அந்த ரெண்டு ஸ்டோனுமே இந்த பேர்ல்ஸோடையுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக போடணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். இந்த காதில் ஸ்ட்ரெட்டு மட்டும் போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குது. இது க்ரீனில் வேணும்னா நீங்கள் க்ரீனில் வாங்கிக்கலாம். இதுல ரெட்லயும் இருக்கு மேம், ரெட்லயும் இருக்கு, இது மல்டி கலர்ல இருக்கு. நீங்க எந்த கலர் கேட்டாலும் நம்ம அந்த இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம், பண்ணி கொடுத்துடலாம். இதுல வந்து நீங்க இல்லங்க எனக்கு இதுல ரெட் வேணும் இல்ல இதுல மல்டி கலர் வேணும் அப்படினா நீங்க மல்டி கலர் ஆல்சோ வாங்கிக்கலாம். இது 7600 ரூபாயாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஃபுல் ஸ்டோன்ங்க. கீழே வந்து அந்த குப்து பூசலோட அந்த ஸ்டோன் மாதிரி தான் வரும். இந்த கீழே இருக்கிற ஸ்டோனே வந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. பேர்ல்ஸோட கீழே ஃபுல் அந்த ஸ்டோனோட குவாலிட்டியே பாருங்க, செம்மையான டிசைனு. அதுலேயே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி இங்கே பாருங்க, மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. மகாலட்சுமியே வந்து உங்களுக்கு வந்து சட்டிலாக இருக்குது. கீழே வந்து அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கீழே அந்த பீட்ஸ் ஆகட்டும், உருண்டையாக வேணாம், எனக்கு வந்து சப்பட்டையாக அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படியே கோல்டில் என்ன திருகாணி வரும் பாருங்கள், அந்த மாதிரி திருகாணியே இருக்குது க்ரூப் பேக்கும். ஸோ இதுவுமே அவ்வளோ வெயிட் கிடையாது, இவ்வளோ பெரிய உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெட் இருக்குது, பட் இது வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டே இல்லை, ரொம்ப லேஸாக தான் இருக்குது. செம்மையான பீஸு. இது நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க, ஒன்று ரெண்டு தான் உங்களுக்கு எடுத்து காமிக்க முடிஞ்சது. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கேட்டுக்கலாம், இல்லைங்க எனக்கு வந்து வேறு டிசைன்ஸ் வேணும்னாலும் இவங்க அனுப்புவாங்க. இதெல்லாம் பாருங்கள், விநாயகர் என்னடா வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு பார்த்தேன். இது வந்து விநாயகர், விநாயகரில் கீழே வந்து ஒரு மாதிரி ட்ரெண்டியான ஒரு ஃப்ளார் டிசைனில் ஒரு ஸ்ட்ரெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குங்குமச்சிமில் வந்து வெளியில் தான் பார்த்துருப்பீங்க. இது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் கலெக்ஷன். ஆமாம், இதிலே ஆன்டிக் ப்ளஸ் வந்து நகாஸ் டைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன் நிறைய இருக்குது. இதில் எங்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து மூணு கலெக்ஷன் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்களேன். ஸோ ஒன்றுன்னா அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப செம்மையான டிசைனு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த இதே வந்து காமதேனும் அந்த இது மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி செம்மையானது. உள்ளேயும் வந்து அந்த பூ போட்டது. இது வந்து ஒரு கோபுரம், கோபுரத்தோடது எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிசைனில் வந்துடுது. இது எல்லாமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங்கோட வந்துடுது. இது எல்லாமே குங்குமச்சிமல். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. நான் இப்போ காமிக்கிறத உங்களுக்கு ஒரு மூணு பீசஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அது பீஸ் ரேட்டு தான். இதெல்லாம் பாருங்களேன், மயில் கீழே அதோடது வந்து பார்த்திங்கன்னா யானை ஸ்டாண்டே. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து நகைகளில் வந்து நெக்லஸோ ஆரமோ அந்த மாதிரி மட்டும்தான் இந்த கெம்பு ஸ்டோன்லாம் பார்த்துருப்பீங்க, பட் குங்குமச்சிமல்லையுமே வந்து இவ்வளோ அழகான நகாஸ் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கா, இது ஒரு சூப்பரான டிசைனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு அந்த லக்ஷ்மியோடவே இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக லக்ஷ்மி லக்ஷ்மி அந்த மயில். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து அது ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் கேர்ள்ஸுக்கு. நான் சொன்னது தான், சாரியில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம லக்ஷ்மி இந்த மயில் மாங்காய் அந்த மாதிரி தான் தேடுவோம். இது ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஒரு குங்குமச்சிமல்லாம் லக்ஷ்மியோட போய் கொடுக்க போகும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே பீஸ் ரேட்டு. இது என் கையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16550 ரூபாய், 16550ங்க. சூப்பராக இருக்குது. இதுவுமே நீங்கள் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்படியே இருக்கும், காலகாலம் உங்களுக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கோல்டு கூட தோற்றுரும். ஸோ இது கொஞ்சம் பயம் இல்லாமல் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேங்கிள் கலெக்ஷன். இதில் வந்து ஆன்டி கலெக்ஷன் ப்ளஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா நெக்லஸில், அதில் வந்து நவரத்னம் பார்த்தோம்ல, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிளும் இருக்குது நம்மகிட்ட. எல்லா சைஸ் எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்குது மேம். குழந்தைகளுக்கு தேவையானதுலேருந்து பெரியவங்க வர, இப்போ பெரியவங்க வந்து பெரிய சைஸு கை இருக்கா அப்படின்னாங்கன்னா அதிலே நம்ம வந்து ஸ்க்ரூ டைப்பும் இருக்குது. நம்ம ஸ்க்ரூ டைப் வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம கரெக்டாக அவங்க கைக்கு போடுற மாதிரியும் இருக்கு மேம். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், ஏன்னா கை வந்து சில பேருக்கு வந்து உள்ளே போகாது, ஆனால் அவங்க வந்து டிசைன் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேராக இருக்கும், டிசைன் வந்து ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ அதுவே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கிராண்டான பேங்கிள். இது வந்து ஒரு மாதிரி கோல்டு ஃபினிஷிங்னு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இது வந்து அந்த க்ரீன் ஸ்டோனில், இதே நீங்கள் வந்து ஒயிட்டு இல்லை ரெட் ஸ்டோனு அந்த மாதிரி ஸ்டோனில் கூட வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்க்ரூ பேஸ்டு, இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது நீங்கள் வளகாப்புக்கெலாம் வந்து நிறைய பேர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இல்லை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,500 ரூபீஸ். இது பார்த்தீங்கன்னா அதில் ஆன்டிக் கலெக்ஷன். ஓ, இது வந்து ஆன்டிக் கலெக்ஷனுங்க. இது ஆனால் வெயிட்டே இல்லைங்க, அந்த பேங்கிள் நல்ல ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கு, பட் இது வந்து உங்களுக்கு வெயிட்டே கிடையாது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
7,750. இது வந்து நம்ம எல்லா சைஸ்லயுமே இருக்கு மேம். பேபி சைஸ்ல இருந்து இப்ப பெரியவங்க சைஸ் வரை எல்லா கலெக்ஷனுமே இருக்கு. இது வந்து 2-10 வரைக்கும் இருக்கு. 2-10 வரை. ஓகே. சோ 2-10 தான் நம்மளோட பெரிய சைஸ்னு சொல்வாங்க. சோ 2-10 வரைக்குமே உங்களுக்கு இருக்கு. இல்ல எனக்கு கொஞ்சம் பெரிய கைங்க கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாமான்னு சொன்னீங்கன்னா அது கூட தாராளமா. இதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா இதுலயுமே நம்ம ஸ்க்ரூ டைப் கேட்டாலும் நம்ம ஸ்க்ரூ டைப்பும் நம்ம போட்டு கொடுக்கலாம். போட்டு கொடுத்துடலாம். ஓகே ஓகே. சோ எந்த டிசைன்ல இப்ப இந்த ஸ்டோன் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து 4 பேங்கிள் சைட்லலாம் போடுவாங்க. கோல்டு பேங்கிள் உள்ளே போட்டுட்டு நீங்கள் சைடு இந்த மாதிரி கோல்டு பேங்கிள் கூட போட்டுக்கலாம். அதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ணா சொன்ன மாதிரி நவரத்னத்தில் இருந்து இவங்ககிட்ட இருக்குது. இது வந்து சின்ன சின்ன நவரத்னம். இது இல்லைங்க, எனக்கு ப்ராடாக வேணும்னாலும் இவங்ககிட்ட ப்ராட் ஆல்சோ இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். இதுவுமே வந்து ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் பேங்கிள்னே சொல்லலாம். இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு நீங்கள் நெக்லஸில் பார்த்துருப்பீங்க, அட்டிகாவில் பார்த்துருப்பீங்க. மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பேங்கிள் நெக்லஸ் இந்த மாதிரி எல்லாமே. இதுவுமே அதே கலரில் தான் இருக்கும். இதில் ரெட்டு ஒயிட் அது மாதிரி இருக்கும். எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ அந்த சின்ன ஸ்மால் செயின் சொல்லணும்னா ஷார்ட் செயின் நம்ம அந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி செயின்லேருந்து இப்போ ட்ரெண்டிங் போயிட்டுருக்கிற இந்த தாலி செயின் வரைக்கும் அதுலேயுமே வந்து ரொம்ப அழகான இந்த டிசைன்லாம் பாருங்கள் பீஸ். இது யாருமே சொல்ல மாட்டாங்க இது வெள்ளி செயின் சொல்லிட்டு. நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா இது ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆல்சோ இருக்குது. செயின் அப்படி வரைச்சிட்டு நின்றுச்சுன்னா கூட ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்மளுக்கு. செயின் எல்லாமே ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிள். அதுலேயே முகப்பு செயின் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட இருக்கும். ஆமாம். ஸோ இது வந்து மகாலட்சுமி இந்த பூவோட வந்துருது பாருங்கள். 9,000 ஸ்டார்ட் ஆகுது மேம். 9,000 நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த முகப்பு செயின் வந்து 9,000 இருந்து இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த பேபிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபேன்சி செயின்ஸு. இதெல்லாம் இந்த டபுள் லேயர்னு சொல்லுவோம் இல்லையா, பால் செயின்ஸ்லாம் போட்டுட்ருப்போம் ஃபேன்சியாக, அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆனால் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு தாங்க போட முடியும். இது ரஃப் யூஸ்க்குலாம் நீங்கள் போட முடியாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,700 ருபீஸ். இதுவும் வந்து அதே மாதிரி தான் இந்த பேபி செயின்ஸில் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் என்னென்னா ரெகுலர் இந்த தாலி செயின் இந்த மாதிரி இல்லையா, இதெல்லாம் ரெகுலராக போகிறது மேம். இது வந்து ரோப் செயின் சொல்லுவாங்க, முறுக்கு கொடி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7,500 தான். இது வந்து அளவு ஷார்ட்டும் இருக்குது லாங்கும் இருக்குது. ஓகே. 8 பிடி அதில் வந்து சின்னதும் இருக்குது, 10 பிடி அந்த மாதிரியும் அந்த மாதிரி இருக்குது மேம். ஓகே. நம்மகிட்ட நெத்திச்சுட்டி கலெக்ஷன் அதிகமாக இருக்கு மேம். பேபியிலேருந்து இப்போ பெரியவங்க போடுற வர இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நகாஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஆன்டி கலெக்ஷன், டெம்பிள் கலெக்ஷனும் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஸ்டோன் கலெக்ஷன். இது வந்து பாருங்கள், இது வந்து பேபிஸ்க்கு. இது வந்து சின்ன சைஸாக இருக்குங்களா, கீழே வைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நெத்திச்சுட்டியில் வந்து அண்ணா சொன்ன மாதிரி நகாஸ் இல்லை எனக்கு ஸ்டோனில் வேணும் இல்லை கெம்பில் வேணும் ஆன்டி கலெக்ஷனில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இது பாருங்கள். இது பெரிய சைஸு, இது வந்து குட்டி சைஸு. ஏன்னா குட்டீஸ்களுக்கு தான் அந்த நெத்திச்சூடி வைக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது இதெல்லாமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு. இது 1-2 பீஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். கலெக்ஷன் வந்து எக்கச்சக்க இருக்கு. வாங்க அப்படியே பார்ப்போம். இப்போ அந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க. இப்போ நம்ம சுவிட்ச் மீறி பார்த்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நான் யூடியூப் பார்த்தேன் அப்படின்றீங்க. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சேனல்ஸில் போய்கிட்டு இருக்கு. அப்படின்றப்ப நீங்கள் சுவிட்ச் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லி வந்தீங்கன்னா 10% வந்து உங்களுக்கு ஆஃபரில் தரோம். ஓகே. ஸோ 10% டிஸ்கவுண்டும் இருக்குங்க. நிறைய பேர் வந்து சுச்சி ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய இங்கே வந்து வாங்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸுங்க சப்போர்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி சப்போர்ட் இன்னமும் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஏன்னா வீடியோவில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வீடியோவில் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் காமிக்க முடியுது. எல்லாமே என்னால் காமிக்க முடியாது இந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ அதனால இன்னைக்கு பார்த்த டிசைன் எல்லாமே ஒன்றை விட ஒன்று அட்டகாசமான டிசைன் தான். கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சுசித்ரா. பை பை.